அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிக்கல் இல்லாத வாழ்க்கை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கக்கூடாது, நல்ல ஆனந்தமாக சௌக்கியமாக அட்டகாசமாக வாழ்ந்துட்டு போகணும் தான் எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதக கிரக அமைவுகளின்படி அவர்களுடைய வாழ்க்கை தரம் அமைந்து விடுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்து பார்க்கணும். இப்போது சிக்கல் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன காரணம், என்ன ஜாதக அமைப்பு வேணும், எப்படி இருந்தால் வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரோ அதற்கு 9வது நட்சத்திரத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடாது. இப்படி சனி ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இல்லாமல் போயிட்டா அது ரொம்ப நல்லது. அப்படி 9வது நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்திருந்தா வாழ்க்கை கடைசி வரை சிக்கல் நிறைந்ததாகவே இருக்கும். அப்போ சிக்கல் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு சிம்பிளான விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கவனித்து பார்க்கணும். ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவானையும் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுக்கு 9வது நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை பெரிய அளவு போராட்டங்கள்லாம் வராமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம். இது வந்து ஒரு பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் ஏற்றத்தாழ்வுகள், மாறுபாடுகள், வேறுபாடுகள் வரும் அப்படிங்கிற சிந்தனையை மனசில் வச்சுக்கணும். சிக்கல் இல்லாத வாழ்க்கைக்கு சிம்பிளான ரூல் வந்து இது தான். இதை தவிர எத்தனையோ ரூல் இருக்குது, அதில் ஒன்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்த்தது. நன்றி, வணக்கம்.